பாருங்க, இந்த காளிதான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு எல்லாமுமே என்று ஆகி போன சம்பவம் இந்த நிகழ்வு. இதை பிரபஞ்சம் அமைத்து கொடுத்தது. இதையும் நான் உங்களுடைய பார்வைக்கு நான் வைக்கிறேன். பாருங்க, அப்பா தவறி போகிறார், அண்ணன் தவறி போகிறார், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு நிகழ்த்த வேண்டி இருக்கிறது பாருங்கள். ஒரு ஆன்மாவை அழைத்து வந்து இந்த காளியிடம் ஒப்படைப்பதற்கு என்பதையும் நான் பார்த்தவாறு நான் உங்களிடம் பேசுகிறேன். இந்த காளியிடம் வந்து சேர்ந்ததுதான் பித்து பிடித்து போனார் ராமகிருஷ்ணர். காளியின் மீது பித்து பிடித்து போனார். நீங்கள் ராமகிருஷ்ணன், நான் ரொம்ப சுருக்கமா வேகமா சொல்றேன், நீங்கள் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வாழ்க்கையை ஒரு புத்தகத்தில் இல்ல பல புத்தகங்களில் படித்து பார்க்கும்போது தெரியும். அனைவருமே சொல்கிறார்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த காளி கோவிலில் எப்படி நடந்து கொண்டார் என்பதை கூறுகிறார்கள். அனைத்து ஆசிரியர்களுமே ஏறக்குறைய மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல் நடந்து கொண்டார். இன்னொன்று சொல்கிறேன், அந்த நேரத்தில் அந்த காளி கோவிலுக்கு வருபவர்கள், சாமி கும்பிட வர்றவங்க, அவங்க எல்லாமே இவரை பார்த்து ஒரு பைத்தியம்னு நினைச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு காளி காளியுடன் பேசுவாராம். பசிக்குதா, சாப்பாடு கொடுக்கட்டுமா, சாப்பாடு சமையல் ஆகிக்கிறது, ஆக்காட்டு ஆக்காட்டு அப்படின்னு காளி சிலைக்கு ஊட்டி விடுவாராம். முதல்ல நான் சாப்பிடணுமா, சரிட்டு இவர் ஒரு வாய் வைத்து கொண்டு காளிக்கு ஊட்டுவாராம். பூக்களை அந்த காளிக்கு அணிவிக்கும் போது தனக்கெல்லாம் போட்டு விட்டு அதற்கு பிறகு அந்த பூவை எடுத்து காளிக்கு போடுவாராம். எனக்கு ஆண்டாளின் ஞாபகம் வருகிறது, ஆண்டாளும் இதையேதான் செய்திருக்கிறார். சரி, இப்படியாக பித்து பிடித்தவராக காளியின் மீது ஒன்றி 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 போய் இருந்திருக்கிறார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். நான் இதை பார்க்கிறேன். இங்க பாருங்க, நம்ம இன்னைக்கு மன்னிக்க வேண்டும், திருவண்ணாமலைக்கு நான் செல்கிறேன். அங்கே நிறைய லிங்கங்கள் இருக்கின்றன, அதெல்லாம் கவர்மெண்ட் கோயில். அந்த லிங்கத்திலே நிறைய பூசாரிகளை கவர்மெண்ட் தான் வச்சிருக்கிறாங்க. நான் போய் நான் சாமி கும்பிடுறேன், அங்க இருக்கிற பூசாரி ஒரு கையில மொபைலு ஒரு கையில விபூதி எடுத்து எனக்கு இப்படி கொடுக்குற. இப்படி இருக்கிற பூசாரிகளுக்கு மத்தியில், மன்னிக்க வேண்டும், நான் இதையெல்லாம் குறை சொல்வதற்காக நான் சொல்லவில்லை, இப்படியெல்லாம் இருக்கிறார்கள் கோவிலில் பூசாரிகள். இந்த அளவுக்கு ஒட்டி ஒட்டாமல் இருக்கும் பொழுது ஒரு அவதாரம் வந்து அந்த கோவிலில், தட்சிணேஸ்வரர் காளி கோவிலில் எந்த அளவிற்கு அந்த காளியோடு ஒன்றி போயிருக்கிறார் என்பதை நான் பார்க்கிறேன். ஒன்றி போவது பித்து பிடித்து பைத்தியம், மக்களால் பைத்தியம் என்று வர்ணிக்கப்படுகிற அளவுக்கு. நான் இந்த இடத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் பெருமக்களை, இந்த உலகத்தில் இருக்கும் மக்கள், இதை நான் பல பதிவுகளில் நான் சொல்லி இருக்கிறேன், மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கும் மக்கள் எப்பொழுதுமே ஒரு நார்மலை தான் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு பெஞ்ச் மார்க், நல்லவன், அதற்கு கீழே இருந்தால் கெட்டவன், அதற்கு மேலே இருந்தால் தெய்வம். ஆஹா, வேண்டாம், நீங்க நல்லவனாவே இருந்த போதும், நார்மலா இருக்கணும், நல்லவன், என்னை அடிக்க கூடாது, ஆனா அதுக்கு அது அதை கூட என்னை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க ஆடுற தெய்வமாவும் இருக்கக்கூடாது, நார்மலா இருங்க, நல்லவனா இருங்க, இந்த நார்மல். அதே போல்தான் நாம் நடந்து கொள்கிற விதத்திலும் நார்மலாக டீசென்டா, லைட்டா டீசென்டா, அதுக்கு கீழே இருந்த இன்டீசென்ட், அதுக்கு மேல போன லூசு. இப்படி இந்த சமுதாயம் நம்மிடம் எதிர்பார்ப்பது எல்லாமே ஒரு பெஞ்ச் மார்க், ஒரு அளவரை, ஒரு நடுவில் இருக்கிற ஒரு நியூட்ரல் கோடு. அந்த கோட்டைத்தான் இந்த சமுதாயம், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே எதிர்பார்க்கிறது. அந்த கோட்டில் முன்ன பின்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா இவன் அப்நார்மல் அல்லது சப்நார்மல் என்று இந்த சமுதாயம் நமக்கு டேக், முத்திரை குத்து விடுகிறது, நெற்றியில் எழுதி ஒட்டி விடுகிறது. அதை போல்தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். நான் இதை எப்படி சொல்வேன் என்றால் ஆன்மீக நிலை என்றுதான் நான் சொல்வேனே தவிர, இந்த மக்கள் சாடியது போல் பைத்தியம் என்ற வார்த்தையை எல்லாம் பயன்படுத்தி இருக்க கூடாது. சரி, இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊர்ல காமர்புக்கூர் கிராமத்துல இருக்கிற அம்மா காதுக்கு போயிடுச்சு. பாருங்க, நான் எல்லா ஆன்மீக மகான்களின் உரைகளிலுமே நான் அலசி கொண்டிருக்கிற இந்த ஒற்றை விஷயம் இதுதான். வள்ளலாரை பற்றி நான் அடுத்து பதிவுகள், ஏற்கனவே நான் பதிவு செய்து விட்டேன், அடுத்து ஒன்னு இரண்டு பதிவுகளில் நான் உங்களுக்கு நான் பதிவேற்றம் செய்வேன், அதை நான் பேசிட்டேன். அந்த வள்ளலாருடைய, ராமலிங்க அடிகளாருடைய அம்மா, ஏங்க எல்லா அம்மாக்களுமே இந்த ஆன்மீகம்ன்ற நோக்கத்துல போகிற ஒரு ஆன்மாக்களுடைய அம்மாக்கள், அந்த ஆன்மீகத்துல போய் ஒருத்தர் தடுமாறுகிறான், சன்னியாசி ஆயிடுவானோ அப்படின்னு அம்மாக்கள் எடுக்கிற முதல் முடிவு கல்யாணம், திருமணம். இப்போ தன்னுடைய பையன் ராமகிருஷ்ணன் கொல்கத்தாவில்
ஒரு மாதிரி நிலை தடுமாறி புத்தி சுவாதனம் இல்லாமல் இருக்கிறான், கிறுக்கு பையன் மாதிரி இருக்கிறான்ற விஷயம் காதுக்கு வருது சந்திரமணி தேவிக்கு. வந்தவுடன் முதல் விஷயம் பையனுக்கு கல்யாணம். இது என்ன மருந்து என்று எனக்கு புரியவில்லை. இது என்ன மாதிரியான தாய்மை உள்ளம் என்று எனக்கு புரியவில்லை. இதை இந்த கால்கட்டு போட்டால் இந்த விஷயம் எல்லாம் குணமாகிவிடும். ஊர்ல ஊதாரி பையனா சுத்திக்கிட்டு இருக்கான், சிகரெட் குடிச்சிட்டு தெரியறான், ரவுடி பையனா தெரியறான், கல்யாணம் பண்ணா சரியா போயிடும். இது இது என்ன மாதிரியான மருத்துவம் என்று எனக்கு புரியவே இல்லை. இந்த இந்த தாய்மார்கள் எப்படி இந்த திருமணத்தையும் இந்த இந்த மாதிரியான விஷயங்களையும் முடிச்சு போட்டுக் கொள்கிறார்கள் என்று எனக்கு புரியவே இல்லை. சரி, சந்திரமணி இப்படித்தான் முடிவெடுக்கிறார். ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏற்பாடெல்லாம் நடக்கிறது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரே வார்த்தை சொல்கிறார், இங்கிருந்து 3 மைல் தள்ளி அந்த ஊர் வந்துட்டு ஜெயராம்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரில் ஸ்ரீ ராமச்சந்திர முகபத்தியாயே அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். இதெல்லாம் யார் சொல்றது? ராமகிருஷ்ணரே சொல்றாரு. இங்கிருந்து அம்மா எனக்கு நீங்க பொண்ணு பார்க்குறீங்க தானே, இங்கிருந்து 3 மைல் தள்ளி ஜெயராம்பாடி அப்படிங்கிற ஒரு ஊர்ல ஸ்ரீ ராமச்சந்திர முகபத்தியாயே அப்படின்னு ஒரு பெரியவருடைய பிள்ளை சாரதாமணி முகபத்தியாயே அப்படின்னு ஒரு குழந்தை, அவள் எனக்காக காத்து கொண்டிருக்கிறாள், எனக்கு திருமணம் செய்வதாக இருந்தால் போய் முடிச்சுட்டு வாங்க. அவங்க போறாங்க, உண்மையிலேயே அந்த வீட்டில் அதே மாதிரி சாரதாமணி தேவி அப்படின்னு ஒரு பெண் இருக்கிறாங்க, முடிச்சுட்டாங்க. என்ன ஒரே ஒரு விஷயம் என்றால், அந்த சாரதா தேவிக்கு 5 வயசு குட்டி பாப்பா, 5 வயசு குழந்தை. அந்த சமயத்துல ராமகிருஷ்ணருக்கு வயது 23. எத்தனை வருஷம் வித்தியாசம் பாருங்க. ஆனா இதெல்லாம் 19ஆம் நூற்றாண்டில் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு வயது 23, சாரதா தேவிக்கு வயது 5, கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் சாரதா தேவி பெரிய பிள்ளையாகும் வரைக்கும் அவங்க அப்பா வீட்டிலேயே இருந்துட்டு, அதுக்கப்புறம் பெரிய பிள்ளையானதுக்கு அப்புறம் வந்துட்டு ராமகிருஷ்ணருடன் அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு வயசு 18 ஆகும் போது ராமகிருஷ்ணருக்கு அனுப்பி வைப்பதற்குள் ராமகிருஷ்ணர் சந்நியாசம் துறந்து விடுகிறார். அதற்கு பிறகு சாரதா தேவி, ராமகிருஷ்ணர் இவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்கிற அந்த வாழ்க்கை 27 வருட திருமண வாழ்க்கையை வாழ்ந்து சாரதா தேவியும் இந்த ராமகிருஷ்ணருக்கு எந்த அளவிற்கு ஆன்மீக தொண்டு ஆற்றி இருக்கிறார் என்பதை எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் தெரியும். ராமகிருஷ்ண பரமஹம்சர் 1886 ஆகஸ்ட் 16 வாய் புற்றுநோய் வந்து நம்மையெல்லாம் விட்டு விட்டு ஒளியோடு ஒளியாக சேர்ந்து மறைகிறார். மகாசமாதி, நிர்விகல்ப சமாதி அடைகிறார். இதுதான் சுருக்கமான ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை உள்ள வாழ்க்கை வரலாறு.